வணக்கம். நான் கதை சொல்றதுக்கு தயாரா இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருக்கீங்களா? இப்ப நான் சொல்ல போற கதையோட பேர் ஸ்டோன் சூப், கல் சூப். ஒரு ஊர்ல ஒரு நாடோடி இருந்தாரு. அவரு ஊரு ஊரா ஊரு ஊரா போய் அங்க கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அந்த மக்களோட பழகிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் ஒரு ஊருக்கு போனாரு. போனா அந்த ஊர்ல என்ன தெரியுமா, அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் ரொம்ப செல்ஃபிஷ், சுயநலமானவங்க. யாருக்கும் எந்த பொருளும் கொடுக்க மாட்டாங்க, யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க, அதுவும் வெளியூர்ல இருந்து வந்தாங்க. எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அந்த ஊருக்கு அவரு போனார். போய் ஒரு வீட்டுக்கு போனார். கதவை தட்டி, நான் ஒரு நாடோடி, எனக்கு ஏதாவது சாப்பிட இருந்தா தரீங்களா? எங்கத்தா போய் கொடுக்க, எங்க வீட்லயே ஒண்ணுமே இல்ல, நானே சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு, நான் என்னத்த போய் உங்களுக்கு கொடுக்கறது, கிளம்புங்க கிளம்புங்க. பக்கத்து வீட்டுக்கு போனாரு. நான் ஒரு நாடோடி, சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுங்க. சாப்பாடா? இப்பதான் சாப்பிட்டு முடிச்சோம், நாங்க என்ன பண்றது, வேற வீடு பாக்குறீங்களா? இப்படியே வீடு மாத்தி வீடு மாத்தி வீடு மாத்தி அடுத்து 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 வீட்டுல இதே மாதிரியே ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அவருக்கு புரிஞ்சிருச்சு இந்த ஊரு எப்படின்னு. என்ன பண்ணாரு, ஒரு கல்லை எடுத்தாரு பாக்கெட்டுக்குள்ள இருந்து. இந்த கல்லை வச்சு நான் சூப்பு செய்யலாமேன்னு சத்தமா சொன்னாரு. அந்த சூப்பு வேற ரொம்ப சுவையா இருக்குமே, கல்லு சூப்பு செய்யறதுக்கு ஒரு பானை மட்டும் இருந்தா போதுமே. சத்தத்தை கேட்ட ஒரு சின்ன பொண்ணு அழுங்காம ஜன்னல திறந்து பார்த்தா, கல்லுல சூப்பா? இருங்க, என்கிட்ட ஒரு பெரிய பானை இருக்கு, எடுத்துட்டு வரேன். அந்த பொண்ணு அழுங்காம அவங்க வீட்டுக்குள்ள போய் தர 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 தரன்னு அந்த பானையை இழுத்து கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தாரு. கொடுத்துச்சு அந்த பொண்ணு. அவரும் வாங்கி அடுப்ப மூட்டினாரு. கல்ல வச்சு அடுப்பு மூட்டி தீய பத்த வச்சு பானைய தூக்கி வச்சாரு. பக்கத்துல கிணறு இருந்தது. கிணத்துல இருந்து தண்ணி கொண்டு கிளக் 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 கிளக்னு ஊத்துனாரு. தண்ணிய ஊத்திட்டு, இதோ பாருமா, இதோ இந்த கல்லுதான் சொல்லிட்டு அந்த கல்ல ஒரு தொட தொடச்சு பிளப்னு உள்ள போட்டாரு. அந்த கல்லு நேரா டொயங்னு உள்ள அடியில போயிடுச்சு. போன கல்லு சூடாயிட்டே இருந்தது தண்ணியோட சேர்த்து. அந்த பொண்ணா அப்படியே ஆச்சரியமா நின்னு பாத்துச்சு. ஆட கல்லுல சூப்பு செய்யலாமா, நல்ல யோசனையா இருக்கே நின்னு பாத்துது. இதோ பாருமா, நீ பானை குடுத்துட்ட, ஒரே ஒரு கேரட் இருந்ததுன்னா நல்லா இருக்குமே இந்த சூப்புக்கு. அப்படியா, இருங்க இருங்க, நான் எங்க அம்மா கிட்ட கேரட் இருக்கான்னு போய் கேட்டுட்டு வரேன் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள ஓடி போய் ஒரே ஒரு கேரட் எடுத்துட்டு வந்தது. டக் 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 டக்குன்னு கட் பண்ணி உள்ள போட்டு நல்லா கரண்டி விட்டு கலக்கு 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 கலக்குன்னு கலக்கி அந்த பொண்ணு குடிச்சு பார்த்தது. நல்லா இருக்கே, உப்பு போடணுமே. பக்கத்து வீட்டுல இருந்த ஒருத்தர் நல்லா இருக்குது என்ன கேட்டது, உப்பு எடுத்துட்டு வந்தாரு. இந்தாங்க உப்பு, என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, போதுமா பாருங்க. இதனே இன்னொரு பக்கத்து வீட்டுல இருக்கிறவரு எட்டி பார்த்தாரு. இவங்க எடுத்து டேஸ்ட் பார்த்தாங்க. அந்த நாடோடி சொன்னாரு, வெங்காயமும் தக்காளியும் போட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு அம்மா, பாட்டியம்மா அனுப்பிச்சுட்டாங்கல்ல ஃபர்ஸ்ட், அந்த பாட்டியம்மா, அதான் எங்கிட்ட இருக்கு வெங்காயம் தக்காளி, இந்தாங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. போட்டாச்சு, பிளப் பிளப் கலக்கி 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 சூப்ப குடிச்சா, அடாடே அருமை, இன்னும் ஏதாவது காய்கறி போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த நாடோடி சொல்ல, அந்த ஊர்ல ஒவ்வொரு வீட்டுல இருந்தவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருள் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஊருக்கு நடுவுல பெரிய ஒரு பாத்திரத்துல சூப்பு ரெடி. ஊர் மக்கள் அத்தனை பேரும் வந்து சூழ்ந்துகிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் கப்பு ஸ்பூனு டேபிள் சேரு ஸ்டூலுன்னு அவங்க வீட்டுல இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சாச்சு. நைட்டும் ஆயிடுச்சு. அந்த நாடோடி எல்லாருக்கும் சூப் ஊத்தி கொடுத்தாரு. அந்த அன்னைக்கு மக்கள் எல்லாரும் சூப்பை வாங்கி குடிச்சிட்டு ஆட்டம் பாட்டம்
கொண்டாட்டம்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. சூப்பும் காலி ஆயிடுச்சு. அவரு அந்த ஸ்டோனை எடுத்து தொடச்சு பாக்கெட்ல போட்டுட்டு, நான் அடுத்த ஊருக்கு போயிட்டு வர்றேன். இப்போ உங்களுக்கு தான் தெரியுமே ஸ்டோன் சூப் செய்யறது எவ்வளவு ஈஸின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. இதுதான் ஸ்டோன் சூப் கதை. நன்றி, வணக்கம்.